கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:27. லூக் 2:27. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், இப்ப முதலாவது நேற்றைக்கு என்ன பார்த்தோம், ஆவியானவர் ஏற்கனவே நீ கிறிஸ்துவாகிய இரட்சகரை காணாமல் மறிக்க மாட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்டவரை பார்க்காம மறிக்க மாட்டார்னு ஏற்கனவே ஆவியானவரால் சொல்லப்பட்டிருந்தது. அந்த ஆவியானவர் இப்பொழுது அவரை ஏவி நீங்க வா என்று சொல்லி சரியான நேரத்தில் தேவாலயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். எப்படி ஆவியானவர் ஏவுதல் என்று சொல்லக்கூடியதாக நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். மத்தேயு 4:00, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் தான் அபிஷேகம் பண்ணினார், பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் சகல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். அப்ப என்ன, ஆவியானவர் தான் முழுமையாக வழி நடத்தக்கூடியவரா கர்த்தராகி இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில இருந்தாரு. அதுபோல இங்க என்ன பார்க்கிறோம், சிமியோன் ஆவியினால ஏவப்பட்டு தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார். சரியா, ரெண்டாவது இதுல என்ன பார்க்கிறோம், இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி. நியாயப்பிரமாண முறைமை என்ன என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதே லூக்கா 2:22 பார்க்கிறோம், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது, அது நம்ம லேவியராகவும் 12:8 பார்க்கிறோம். எப்படி ஒரு ஆண் பிள்ளையை பெற்ற ஒரு சகோதரி வந்து 33 நாட்கள் வந்து அவங்க வந்து ஓய்வில் இருக்கணும், அது அவங்களுடைய சுத்திகரிப்பு நாட்கள், அதுக்கப்புறம்தான் அவங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். அதனால வந்து இந்த பிள்ளைய வந்து அவங்க வந்து தேவாலயத்தில் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும், ஏன்னா தலைப்பிள்ளை, அதனால உங்க தேவனுக்கென்று ஒப்பு கொடுப்பதற்காக மரியாளாகிய தாயும் வளர்ப்பு தந்தை என்று சொல்லக்கூடிய யோசேப்பு இவங்க ரெண்டு பேரும் அங்கே கொண்டு வர்றாங்க. அப்போ பாருங்க, பரிசுத்தாவியானவர் சிமியோனுக்கு முதல்ல வெளிப்படுத்தினாரு, ரெண்டாவது இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு அனுப்பக்கூடியவராய் இருக்கிறார். சிமியோனுக்கு முதல்ல வெளிப்படுத்தினது மாத்திரல்ல, இப்போ அந்த வெளிப்படுத்துதல் நிறைவேறுவதற்கான ஒரு காலகட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய காரியத்தை செய்கிறாரு. அங்கே பிள்ளையும் வருது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளலாம், நமக்கு ஒரு காரியம் ரொம்ப தெளிவாக வருது. ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நம்மை சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான மக்களோடு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு. அதனால தான் ரோமர் 8:14-15 நம்ம என்ன பார்க்குறோம், எவர்கள் தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நமக்கு பயப்படுவதற்கான ஆவியை கூடாமல் என்ன கொடுத்திருக்கிறாரு, அப்பா பிதாவே என்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்போ நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் என்னன்னா ஒரு உறவின் அடிப்படையில், அதாவது நீங்களோ நானோ நம்முடைய பரம தகப்பனாகிய அந்த பிதாவாகிய தேவனோடு உறவு கொள்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அப்போ நம்ம என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவ ஆவியினால் வழிநடத்தப்படும் போது நாமும் தேவன் நம்மை கொண்டு எந்த நேரத்தில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதை செய்ய வேண்டும் என்ற காரியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்க முடியும். ஏன்னா இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கை தான் நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை. என்ன, ஒரு மனிதன்
தன்னை முழுவதுமாய் பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கும்போது எப்படி அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை எடுத்து தேவனுடைய சித்தத்திலும் தேவனுடைய நோக்கத்திலும் தேவனுடைய திட்டங்களிலும் நடத்தி தேவனுக்கு மகிமை உண்டாக செய்வார் என்பதை நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலிருந்து நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. அப்போ என்ன, நீங்களும் நானும் அதே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். எப்படி, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஆவியானவர் அதே ஆவியானவர் தான். ரோமர் 8:11 ரொம்ப தெளிவாக சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். அப்போ சிமியோனை சரியான இடத்துல கொண்டு போன ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள்ள வாசம் செய்து எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வழி நடத்தினாரோ அதுபோல உங்களையும் வழி நடத்துவதற்கு உங்களை முழுமையாய் பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுப்பீர்களா? வல்ல பிதாவே, இதோ நாங்கள் தேவ ஆவியினால் வழி நடத்தப்படும் போது தேவனுடைய சித்தம் நோக்கம் திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய மக்களாய் அதன் மூலமாய் தேவனுடைய நாம மகிமைக்கென்று வாழ முடியும் என்று கற்றுக்கொண்டோம். அதுவருக்கு அதை போல வாழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை சந்திப்போம்.